ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கிரிக்கெட் தான் கப்பு ஜெயிச்சிட்டோம், ஜாலி தான். அப்புறம் 11 வருஷம் ஐசிசி கப்பு, 17 வருஷத்துக்கு அப்புறம் T20 வேர்ல்ட் கப், கலெக்டிவ் எஃபர்ட், டிசர்விங் வின்னர், ரெண்டு டீமே டிசர்விங் அன்பீட்டன். வேர்ல்ட் கப் ஃபைனல்னா இப்படி தான் இருக்கணும், லாஸ்ட் மூமெண்ட் வரைக்கும் தெரியல பார்த்தீங்களா. ஒன் சைடட் ஆகாமல் ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் தி பிளேயர்ஸ் அண்ட் சவுத் ஆப்ரிக்காக்கும் ஹார்லக் டுதம். எனிவே விஷயத்துக்கு போகலாம். விராட் கோலி அவரை ஹர்ஷ போகிறது என்ட்ரி எடுத்தார், இந்த மேன் ஆஃப் த மேட்ச் அவர் தான் விராட் கோலி. சி வென் இட் மேட்டர்ஸ் ஃபைனல் நான் எப்போதும் சொன்னால் தான், நிறைய பேர் சொன்னீங்க ஜஷ்வால் கொண்டு வா, சஞ்சீவ் சாம்சன் கொண்டு வா, கோலி வேஸ்ட்டு அப்படி இப்படின்னு. 80 செஞ்சுரி அடித்தவங்க வந்து சொல்லட்டும் அவர் விளையாட வேணாம்னு நான் நேற்று சொல்லியிருந்தேன். ஸோ விராட் கோலி இஸ் அ கிளாஸ் ஆக்ட் மேன். வென் இட்ஸ் நெசசரி அவர் வந்து நின்னாருப்பார் மனுஷன். அவர் மட்டும் அவுட் ஆயிருந்தால் 100 ஆல்அவுட் பண்ணியிருப்பார் ரபாடா, மார்க்கோ ஜான்சன், நோக்கியா வேண்டால். ஸோ தட் வாஸ் வெரி க்ரூஷியல். அண்ட் கோலி வந்து அக்ஷர் பட்டேல்கிட்டையும் பேசிக்கிட்டு அவரையும் டேக்கிங் த்ரூ, அந்த பார்ட்னர்ஷிப் வாஸ் வெரி யூனோ க்ரூஷியல் அலாங் வித் டுபே ஆல்சோ. அந்த ரெண்டு பார்ட்னர்ஷிப்பால் தான் ஜெயித்தோம். ரைட், இதுக்கு வந்துடும். கோலிக்கு வந்து அர்ஷ கோலி தான் எடுத்தார். அப்புறம் விராட் கோலி எல்லாரும் லாட் ஆஃப் எமோஷன், எனக்கு எப்படி இருக்கு உன்னோட எமோஷன் அதை பற்றி சொல்லு அப்படின்னு. இதுதான் என்னோடய லாஸ்ட் வேர்ல்ட் கப்பு. அண்டு ரோஹித் சர்மாட்டையும் சொல்லிட்டு இருந்தேன், கண்டிப்பாக நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன். அண்ட் சம்டைம்ஸ் கான்ஃபிடென்ட்டாகவே இல்லைன்னும் போது அவர் எனக்கு தட்டி கொடுத்துரு, உன்னால் முடியும்னு சொன்னார். அண்ட் காட் இஸ் கிரேட் என்னார், ஐ ஆம் வெரி கிரேட்ஃபுல் டு காட். ஏன்னா வென் இட் நீடட் ஐ ஸ்கோர்ட். அண்ட் கொஞ்ச நாளாகவே நான் கான்ஃபிடென்ட்டாகவே இல்லை, அண்ட் அண்டர் ப்ரெஷர்லேயே இருந்தேன், ஏன் பேட்லேருந்து ரன் வரலன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் கடவுளுக்கு தான் நன்றி சொன்னோம், ஐ போ டு காட். அண்ட் கடவுள் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும்னு நினச்சோன்னா ஈ ஷோஸ் இன் அ வே, அவர் காமிக்கிற விதத்தை நீங்களே இமேஜினே பண்ண மாட்டீங்க, அந்த மாதிரி காட்டுவார். தேங்க், ஐம் கிரேட்ஃபுல் டு காட்னாரு. அதனால தான் இந்த 76 அடிக்க முடிஞ்சது என்னால், இந்த வின்னிங் 76 ஐம் வெரி ஹாப்பின்னு. அப்புறம் கேமில் என்ன மாற்றம் கொண்டு வந்தேன், திடீர்னு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்ட பிறகு அப்படின்னாரு. அதாவது ஸ்ட்ரைக் ரேட் எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, ஒரு ஸ்ட்ரைக் ரேட்டு கம்மி சார், அப்படி சார், இப்படி சார். நான் சொன்னேன், லாஸ்ட் T20 கேம் ஃபார் இந்தியா, இதுதான் என்னோடய லாஸ்ட் T20 கேம் ஃபார் இந்தியா. அண்டு நான் கொஞ்ச நாளாகவே கொஞ்சம் அக்சலரேட் பண்ணணுட்டு தான் கேமை கொஞ்சம் மாற்றிக்கிட்டேன், அதனால தான் கொஞ்சம் ஸ்பீடாக விளாட முடிஞ்சிருந்தாரு. அப்புறம் அனௌன்ஸ் T20 ரிட்டையர் அனௌன்ஸ்னே சொல்லிட்டியா அப்படின்னாரு. ஆமாம், இது ஓப்பன் சீக்ரெட்டு, நான் தோற்றுருந்தா கூட அனௌன்ஸ் பண்ணியிருப்பேன், இதான் என்னோடய லாஸ்ட் T20 கேம் அப்படின்னாரு. நியூ ஜெனரேஷன் ஹஸ் டு டேக் ஓவர் இல்லையா, அண்ட் யங்ஸ்டர்ஸ் வில் டேக் ஃபர்தர் யூனோ இந்த லெகசியை கொண்டு போகணும். ஐ ஹவ் சீன் தம் ஒண்டர்ஸ் இன் IPL, எவ்வளோ ஒண்டர்ஸ் பண்ணியிருக்காங்க யங்ஸ்டர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இட் இஸ் கோயிங் டு த ரைட் ஹேண்ட்ஸ், அவங்க தே வில் கேரி ஃபார்வர்ட், அதுதான் ரொம்ப முக்கியம். எப்போதுமே நானே விளையாடிட்டு இருக்க முடியாது இல்லையா அப்படின்னாரு ஹம்புலாக. அப்புறம் கேட்டார், 2011 நீ சச்சின் டெண்டுல்கர் ரிட்டர்ன் ஆனப்போ தோலில் தூக்கிட்டு சுற்றிட்டே வந்த வெங்கடேஷ் ஸ்டேடியம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ உன்னோட டர்னு ஒன்று தூக்கிட்டு சுற்ற போகிறாங்களான்னு சிரிச்சிட்டே சொன்னார். நோ, நான் மட்டும் இது காரணம் இல்லை இந்த வின்னுக்கு. ரோஹித் சர்மா 9 வேர்ல்ட் கப் விளையாடிருக்காரு ஸ்டார்டிங்லேருந்து, நான் 6 தான் விளையாடிருக்கேன். ரோஹித் சர்மா தான் டிசர்வ் இட் வென் ஹி ரிட்டையர்ஸ், அவரை தான் அங்கே கிரவுண்டுக்கு சுற்றி கூப்பிட்டு வரணும். அண்ட் எமோஷன் ஆகிட்டேன் நான், எமோஷன் ஐ காட். அண்ட் முதலேயே சொன்ன மாதிரி தான் கான்ஃபிடென்ட்டும் இல்லை எனக்கு, பட் இந்த மே இன்னிங்ஸ் இஸ் வெரி க்ரூஷியல் ஃபார் மீ அண்ட் ஃபார் தி டீம்னாரு. உன்னை டஃப் பர்சனாகவே பார்த்துட்டு இருந்து இப்போ நீ கொஞ்சம் அமைதியாக இருக்கியா, அது என்ன விஷயம்னாரு. ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு அனிமேட்டடாக இருப்பார் இல்லையா. அவர் சொன்னார், இட் இஸ் டிஃபிகல்ட் டு ஹோல்ட் திங்ஸ் பேக், யூனோ எமோஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது, எமோஷன் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும், அது எக்ஸ்பிளைன் பண்ணது ரொம்ப கஷ்டம். நான் கூட சம்டைம்ஸ் ஓவர் த போர்டு போயிட்டேன்னு நினைக்கிறேன், அதனால் கொஞ்சம் கட் ஷார்ட் பண்ணிக்கிட்டேன், லெட் பேட் டூ த டாக்கிங்னு. அண்ட் ஹியூமன்னாலே எமோஷன் இருக்கும் இல்லையா, தட்ஸ் வை வி ஆர் ஹியூமன். அண்ட் எமோஷன் நான் அப்பப்போ நிறையா காமிச்சிட்டேன் பிறகுன்னு சொன்னார். ஐ திங்க் அந்த RCBCSK ரெஃபர் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன், அங்கே நடந்தது இல்லையா அவங்க. அதுக்கப்புறமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் விளாண்ட மேட்சஸ் இந்த வேர்ல்ட் கப்பில் விளாண்ட 9 8 மேட்சும் பாருங்கள், அந்த அளவுக்கு குதி குதியில் அவர் குச்சதே கிடையாது. வென் எவர் நெசசரி இ செலிப்ரேட்டட். எனிவே, இது அர்ஷ பகலே சொன்னது. இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா என்ன சொன்னார்னு போஸ்ட் மேட்ச்சில் ரிவ்யூ, ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் போட்டாச்சு, 2 இன்னிங்ஸ் போட்டாச்சு, பார்க்க போய் பாருங்கள். பொறுமை பார்த்து திருப்பி நன்றி. லைக், கமெண்ட், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.